வணக்கம். இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் சும்மா விளம்பரத்தில் தான் ப்ரோ பார்த்துருக்கேன். மற்றபடி இதை பற்றி எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ பேசிக்காக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து இந்த கேம்பிளிங்கு, சூதாட்டம்லாம் சொல்லுவாங்க, ஏதோ குதிரை ரேஸு கணக்காக பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. இது சும்மா வந்து நார்மலாக நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். எப்படி நாம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, கோல்டு இதிலெலாம் நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சில வருஷங்கள் கழித்து வட்டியோடு அந்த காசை திரும்ப எடுக்கிறோமோ, இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த காசை திரும்ப எடுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு இங்கேயும் நம்மளுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணி சில பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டோட ப்ராஃபிட்டோட நம்ம காசை திரும்ப எடுப்போம், அவ்வளோதான். பட் ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு இதிலெலாம் வந்து ஃபிக்ஸடாக சொல்லிவிடுவாங்க, உங்களுக்கு வந்து இத்தனை பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், 7%, 4.5%, 6% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் இதிலலாம் வந்து ஃபிக்ஸடாக கிடையாது. நாம் எந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, அந்த விஷயம் எந்த அளவுக்கு வளருதோ அதுக்கேற்ற மாதிரி நாம் இன்வெஸ்ட் பண்ண பணமும் வளர்ந்துக்கிட்டே வரும். நமக்கு தேவையான அப்போ அந்த காசை எடுத்துக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள், ஓகேவா? அப்போ எந்த அளவுக்குப்பா வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, 7%, 4.5%, 6%னு சொல்கிறாங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க் அதிலலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இந்த ஷேர் மார்க்கெட்டெல்லாம் 12%, 15%, 25%, நல்லா போச்சுன்னா 50%லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஊத்திக்கிச்சு, நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி வந்து ஊத்திக்கிச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ்லேயும் போகும், கொடுத்த காசோட கொஞ்சம் கம்மியாக வரும். அதுதான் கொஞ்சம் ரிஸ்க் இதில். பட் அதுக்காக ரொம்ப டேஞ்சரான ரிஸ்க், கத்தி மேல் நடக்கிற மாதிரிலாம் கிடையாது. ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காசை வச்சு அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கரெக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா சாலிடாக நமக்கு 12% மினிமம் நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றது எல்லாராலையும் நம்பப்படுது. ரொம்ப வருஷமாக இதில் இருக்கிறவங்க ஸ்டாண்டர்டாக சொல்கிற ஒரு விஷயம், ஓகேவா? சரி, ஓகேப்பா, எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டேன், மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் தனித்தனியாக சொல்லு. ஷேர் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு போவோம். அதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து என்னையை வச்சுப்போமே, நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து 1 கோடி ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து ஒரு 50 லட்சரூபா பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மீதி ஒரு 50 லட்சரூபா பணம் தேவை. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கம்பெனியோட ஷேர்ஸை நான் விற்கிறேன். அதாவது என் கம்பெனியை நான் கூறு போட்டு விற்கிறேன். என் கம்பெனியை வந்து ஒரு 1000 ஷேரை நான் விற்கிறேன்ப்பா, ஒவ்வொரு ஷேரும் 5000 ரூபா. ஸோ மக்கள் வந்து யார் வேணாலும், இப்போ வந்து ஷேர்ஸை வாங்குறதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய விஐபியாக இருக்கணும், இல்லை அந்த குவாலிட்டி இருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் ஷேர்ஸை வாங்கிக்கலாம், அது வந்து காமன் பீப்புள் எல்லாருமே வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு 50 லட்சரூபா தேவைப்படுது, என்கிட்ட ஒரு 50 லட்சரூபா இருக்குது, அது ஓகே இருக்கட்டும். கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு 50 லட்சரூபா தேவைப்படுது. அதனால் நான் வந்து என் கம்பெனியை பங்கு போட்டு விற்கிறேன். எத்தனை பங்காக போடுறேன்னா, ஒரு 1000 பங்காக போடுறேன். ஒவ்வொரு பங்கும், அதாவது ஒவ்வொரு ஷேரும் 5000 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறேன். ஸோ 1000 பேர் வந்து என்கிட்ட 5000 ரூபாவை கொடுத்து ஒவ்வொரு ஷேராக வாங்கிட்டாங்கன்னா, எனக்கு கடைசியில் 5000 × 1000 எவ்வளோ, 50 லேக்ஸ் வந்துடும் இல்லையா? ஸோ எனக்கு 50 லேக்ஸ் கிடச்சிச்சு, அவ்வளோதான். ரெண்டுத்தையும் ஆல் டுகெதர் வந்து 1 crore வந்துச்சு, நான் என் பிஸ்னஸை வந்து அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சிருவேன், ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஷேர்ஸ்லாம் வாங்கினாங்க இல்லையா, இப்போ நீங்கள் தான் அதை வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் என்னோடய கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, என்னோடய கம்பெனி வளர வளர, இப்போ இன்றைக்கி நான் 2022 இப்போ நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 3 வருஷம் கழிச்சு என் கம்பெனி வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக வருது, நல்லா ரன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் என் கம்பெனிலேருந்து ஷேர் வாங்கினதுனால நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டர், அதாவது என் கம்பெனியில் நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு பார்ட்னர் மாதிரி தான். ஸோ என்னோடய கம்பெனியில் வர வளர்ச்சியில் உங்களுக்கும் பங்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் 5000 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்களா, என்னோடய கம்பெனி வளர வளர 3 வருஷம் கழிச்சு அந்த ஒரு ஷேரோட மதிப்பு மேபி 7000 ரூபா மாறி இருக்கலாம், 8000 ரூபா மாறி இருக்கலாம், இல்லை நல்லா க்ரோ ஆச்சு அப்படின்னா 100% போட்டு 10000 ரூபா கூட மாறி இருக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் 5000 ரூபா கொடுத்து என்கிட்ட ஒரு ஷேர் வாங்குறீங்க, 3 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு 10000 ரூபா அப்படின்னா, நீங்கள் 3 வருஷம் கழிச்சு அந்த ஷேரை வந்து டக்குன்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணி விற்றுடலாம். விற்ற உடனே உங்களுக்கு 10000 ரூபா ரிட்டர்ன் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் ஷேர். உங்ககிட்ட வாங்கின காசை வச்சு நான் கம்பெனியை ரன் பண்ணுறேன், என் கம்பெனி வளர வளர உங்களோட ஷேரும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் வேல்யூ. நீங்கள் தேவையானப்போ அந்த ஷேரை வந்து விற்றுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதுதான் வந்து சும்மா ஒரு ஓவர்வியூ, ஓகேவா, ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு. இதோட போதும், ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண வேணாம், அப்கமிங் வீடியோஸ் நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போது இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே மியூச்சுவல் ஃபண்டுக்கு வருவோம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இடத்துல வந்து இந்த ஷேர் மார்க்கெட் வந்து கனெக்ட் ஆகும், ஓகேவா? இப்போது மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, இதுக்கும் ஒரு கதை சொல்கிறேன். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த பைக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுது, உங்களுக்கே அந்த பைக்கை சரி பண்ண முடியும் அப்படின்னா நீங்களே அதை சரி பண்ணுவீங்க. இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுப்போம், அதாவது வேலை தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கொடுப்போம். ஸோ வேலை தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய பொருளான அந்த வண்டியை கொடுத்து நீ சரி பண்ணி கொடு, இல்லை எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வேணும் அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுன்னு சொல்லி நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை சொல்லி அவர் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு சர்வீஸ் சார்ஜை கொடுத்துட்டு நம்ம நம்மளோட பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதே லாஜிக் தான் மியூச்சுவல் ஃபண்டும். இப்போது ஃபஸ்ட் நான் சொன்னல ஒரு கம்பெனி வந்து, அதாவது என்னோடய கம்பெனின்னு சொன்ன இல்லையா, என்னோடய கம்பெனி வந்து எனக்கு 50 லட்சரூபா தேவைப்படுது, அதுக்காக நான் வந்து 1000 ஷேர் விற்கிறேன், ஒவ்வொரு ஷேரும் 5000 ரூபாய் அப்படின்னு. இந்த மாதிரி 5000 கம்பெனி 7000 கம்பெனின்னு இருக்கும், ஒவ்வொருத்தனும் வந்து என்னென்னமோ ஷேர்லாம் விற்பான், ஒவ்வொரு ஷேரையும் வந்து இந்தந்த ரேட்டுன்னு விற்பான். அந்த ஷேர்ஸில் நம்ம கொடுக்குற காசை வச்சு அவன் வந்து எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணுவான், எதையோ பண்ண போறேன்னுவான். அவன் பண்ணுறதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து வளருமா என்ன எதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து இப்போ சும்மா நானே வந்து உங்ககிட்ட ஒரு 10000 ரூபாய் கொடுங்க, நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறேன், அது நல்லா க்ரோ ஆன உடனே வர காசு அது எந்த அளவுக்கு லாபம் வருதோ அந்த அளவுக்கு பர்சன்டேஜை உங்களுடைய 10000 ரூபாய்க்கும் போட்டு உங்களுக்கு அதே மாதிரி வட்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய முதல் கேள்வி என்ன இருக்கும், நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னு. அப்போ நான் வந்து ஏதோ ஒரு டொக்கு பிஸ்னஸை சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏண்டா இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ஸு, இது வந்து இதில் உனக்கு லாபம் வரப்போகுது, இதுக்கு நான் நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க கரெக்டாக. இப்போ நானாக இருக்கவே என்ன டேரெக்டாக கேட்டீங்க, ஆனால் ஏதோ ஒரு பெரிய கம்பெனி என்ன எத்தனையோ கம்பெனி இருக்குது, எவனோ வந்து ஷேர்ஸ் விற்கிறான், நீங்கள் கொடுக்குற காசை வச்சு அவன் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறான், அவன் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறான் அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பர் ஐடியா இருக்காது கரெக்டாக. அப்போ நான் வந்து நம்ம தெரியாதனமாக ஏதோ ஒரு தப்பான ஷேர் வாங்கி ஒரு டொக்கு கம்பெனியில் மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட காசுலாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. ஸோ இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் எப்படி வேலை தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட உங்களுடைய வண்டியை கொடுத்து சரி பண்ண சொல்லி சர்வீஸ் சார்ஜை கொடுத்து உங்களோட வண்டியை வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த இதையே பொழப்பாக இருக்கிறது, அதாவது வந்து எந்தெந்த கம்பெனி என்னென்ன ஷேர் விற்கிறான், ஒவ்வொரு ஷேரும் எவ்வளோ எவ்வளோ போகுது, அந்த ஷேர்ஸை வச்சு அவன் எதை இன்வெஸ்ட் பண்ணுறான், அடுத்து என்னென்ன பண்ண போகிறான், அவன் இன்வெஸ்ட் பண்ணி அவனோட ஐடியா வந்து வளருமா, அவன் கம்பெனி வளருமா, இந்த கம்பெனியில் ஷேர் வாங்கினோன்னா இவன் போகிற போக்கை பார்த்து இந்த அனாலிசிஸ்லாம் பார்த்து இவன் அடுத்த 3 வருஷத்தில் வளருவானா, 5 வருஷத்தில் வளருவானா, இல்லை டவுனில் போயிடுவானா, இவனை நம்பி ஷேர் வாங்கலாமா அப்படின்ற இந்த ஃபுல் அனாலிசிஸும் இதையே பொழப்பாக பண்ணுற ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா. அவங்க வந்து ஒரு சில கம்பெனி வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம காசு கொடுத்துருவோம், அவங்க வந்து அந்த ஷேர்ஸை பார்த்துப்பாங்க. இப்போ தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை ஷேர்ஸ் ஷேர்ஸை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த பணத்தை யூஸ் பண்ணி, ஆனால் எந்த கம்பெனியில் எந்த ஷேர் வாங்குறதுன்னு தெரில, ஏன்னா உங்களுக்கு எந்த கம்பெனி எந்த ஷேர் வந்து பெட்டராக போகும் ஃப்யூச்சர்லேருந்து எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது, ஏன்னா நமக்கு வந்து ஃபைனான்ஸ் இன்வெஸ்டிங் இதெல்லாம் பற்றிலாம் பெருசாக ஐடியா இல்லை அப்படின்றதுனால இதையே பொழப்பாக வச்சு ஃபுல் என் டு என் வந்து அனலைஸ் பண்ணுற ஒருத்தர்கிட்ட, அதாவது ஒரு கம்பெனி கிட்ட, அந்த கம்பெனி வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் கம்பெனி அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம், அந்த கம்பெனிகிட்ட கொடுத்துருவீங்க, நான் வந்து ஒரு மாதம் மாதம் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து ஒன்று கட்டுறேன்ப்பா, இல்லை ஒரேடியாக லம்சமாக வந்து ஒரு 1 லட்சரூபா கட்டிடுறேன்ப்பா, நான் கொடுக்குற காசை வச்சு எந்த கம்பெனியில் எந்த ஷேர் வந்து நல்லா போகுமோ அது நீ வந்து நீ அனலைஸ் பண்ணி நீ வாங்கி வை, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ எனக்கு தேவையான அப்போ என்னோடய காசை நான் எடுக்கும்போது அந்த என்னோடய காசை வாங்கி நீ எது இதில் இன்வெஸ்ட் பண்ணியோ அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ எத்தனை பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கோ அதே அத்தனை பர்சன்டேஜ் காசு போட்டு எனக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவனும் சரின்னு சொல்லி உங்ககிட்ட காசு வாங்கி அவன் ப்ராப்பராக அங்கங்கே ஷேர்ஸை வந்து வாங்கி வச்சுருவான். ஸோ நடுவில் ஒரு மிடில் மேன் இருக்கா இல்லையா, ஒரு மிடில் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியில் நீங்கள் காசு கொடுத்துறீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ மியூச்சுவலாக நிறைய பேர்கிட்ட இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரியே நிறைய பேர் வந்து அந்த கம்பெனியில் காசு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாருக்கிட்ட இருந்தும் மியூச்சுவலாக வந்து அவன் காசை வந்து கலெக்ட் பண்ணி அவனுக்கு எந்தெந்த ஷேர்லாம் பெட்டராக இருக்குன்றது தெரியும் இல்லையா, அனலைஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து அந்த காசை வந்து மல்டிப்ளை பண்ணுவார் ஓகேவா. இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் அந்த ஷேர்ஸை வாங்குறீங்க அப்படின்னா அது ஷேர் மார்க்கெட்டு ஷேர்ஸை வாங்குறது அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து ப்ராப்பராக எந்த ஷேர் எப்படி போகும்னு தெரில அப்படின் போது அதையே முழுசாக ப்ராப்பராக தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட காசு கொடுக்குறது, அதாவது ஒருத்தர்னா ஒரு மனுஷன் கிடையாது ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியில் நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் உங்களோட காசு எடுத்து ப்ராப்பராக அந்தந்த ஷேர்ஸை வாங்கி மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ தட் உங்களுக்கு வேணுன்றப்ப டக்குன்னு நீங்கள் ஒரு பட்டன் தான், ஒரு பட்டன் செல்லுன்ற ஒரு பட்டன் கிளிக் பண்ணி விற்றுடலாம். இதில் என்ன அப்படின்னா நடுவில் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கம்பெனி, அந்த கம்பெனி ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து லாபத்தை எடுத்துப்பாங்க, அதாவது வந்து 0.1%லேருந்து மேக்ஸிமம் 3% வரைக்கும் நீங்கள் காசு எடுக்கும்போது அந்த காசுலேருந்து 0.1%லேருந்து மேக்ஸிமம் 3% வரைக்கும் அது நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து அந்த நடுவில் இருக்கிற கம்பெனி நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதில் நீங்கள் எந்த கம்பெனியில் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து. சில கம்பெனி வந்து
ஒரு பர்சன்டேஜ் எடுத்துப்பான், சில கம்பெனி வந்து 0.1% எடுத்துப்பான், சில கம்பெனி வந்து 3% எடுத்துப்பான். ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்ம பார்த்து படித்து எது கரெக்டாக இருக்குமோ அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம அந்த கமிஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு, எப்படி அந்த மெக்கானிக் வந்து சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட பைக்கை கொடுத்துட்டாரோ அந்த மாதிரி அவங்களோட இந்த மேக்ஸிமம் 3% அந்த காசு எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க காசை. அவ்வளோதான், இதுதான் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து எப்படி நான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதிலே வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, எது இதில் வந்து எப்படி எப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு வாஸ்ட் டாபிக், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அது கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றது இந்த வீடியோவுக்கு வர லைக்ஸ் கமெண்ட்ஸ் முக்கியமாக சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடலாமா வேணாமான்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம். தேங்க்யூ.